ஹெட்லைன்ஸ் டிவி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் சங்கவி சவுந்தரராஜன். நான் ஒரு மருத்துவ உளவியலாளர், கிளினிக்கல் சைக்காலஜிஸ்டாக இருக்கேன். நம்மளோட ஹெட்லைன்ஸ் டிவியில் இத்தனை நாள் நம்ம வந்து இயற்கை மருத்துவத்தை பற்றி பார்த்துட்டு வந்தோம். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கண்ணுக்கான இயற்கை மருத்துவம், அதாவது கண்ணுக்கான அக்குபஞ்சர். கண்ணுக்கு அக்குபஞ்சர் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி இருக்குது. இன்றைக்கி வி ஹாவ் எக்ஸ்பர்ட்ஸ் இன் அக்குபஞ்சர், எஸ்பெஷலி ஐ அக்குபஞ்சர். அண்ட் இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறது டாக்டர் லக்ஷ்மி அண்ட் டாக்டர் ஆனந்த். வணக்கம் டாக்டர் லக்ஷ்மி. டாக்டர் ஆனந்த் வணக்கம், வெல்கம் டு த ஷோ. ஸோ எனக்கு கொஞ்சம் க்வெஸ்சன்ஸ் இருக்குது கண் அக்குபஞ்சர் பற்றி டெஃபினெட்லி. அதில் என்னோடய முதல் கேள்வி என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ஆப்டோமெட்ரிஸ்டாக இருந்தீங்க இல்லையா, அதில் எப்படி உங்களுக்கு வந்து அக்குபஞ்சர் அப்படின்ற ஒரு கோணத்தில் எப்படி வந்து உங்களுக்கு ஆர்வம் ஏற்பட்டது மேடம்? கண்டிப்பாக நல்ல ஒரு கேள்வி. நான் வந்து ஒரு ஆப்டோமெட்ரிஸ்டாக ஒரு 12 இயர்ஸாக என்னுடைய சர்வீஸ் இருக்குது. ஒரு 6 இயர்ஸ் தான் வந்து நான் வந்து ஆப்டோலஜிஸ்ட் அங்கன்னத்தோட ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் ஒர்க் பண்ணிருக்கிற நேரத்தில் என்ன அப்படின்னு சொன்னால், நிறைய பரம்பரை வியாதிகளுக்கு வந்து கண்ணுக்கான பரம்பரை வியாதிகளுக்கு தீர்வு இல்லை. சரி, அப்படி ஆராய்ந்து பார்க்கும்போது அக்குபஞ்சரில் அதுக்கான தீர்வுகள் வந்து என்னால் கொடுக்க முடியும்னு தெரிஞ்சிச்சு. என்னுடைய கொலீக் டாக்டர் ஆனந்த் வந்து ஒரு பெஸ்ட் அக்குபஞ்சரிஸ்ட், அவங்களோட நான் கம்பைன் பண்ணி நிறைய ஆராய்ச்சிகளை பண்ணோம். ஆராய்ச்சிகளுக்கு பண்ணும்போது அதுக்குள்ள ரிசல்ட்டையும் நாங்கள் கொடுத்தோம். ஸோ ஏன் இருக்கக்கூடாது, ஏன் வந்து கண்ணுக்கான அக்குபஞ்சர் கொடுக்கக்கூடாது அப்படின்ற கோணத்தில் வந்து வந்தது தான் இந்த கண்ணுக்கான அக்குபஞ்சர். கண் நோய்களை நீங்கள் எதன் அடிப்படையில் சரி செய்கிறீங்க? கண்டிப்பாக கண் நோய்களை வந்து அக்குபஞ்சர் முறையில் தான் சரி செய்கிறோம். அதுலேயும் எப்படி சரி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு கண் நோய், கண் வந்து நம்ம பாடியிலேருந்து தனியாக ஒன்றும் இல்லை, கண்டிப்பாக நம்ம பாடிகளில் ஒரு பார்ட் தான். நம்ம கண்ணுக்கு ஒரு எனர்ஜி எப்படி வரும் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய உடம்புல இருக்க ஒரு ஆர்கன்ஸ்லேருந்து நமக்கு கண்டிப்பாக ஒரு ஃப்ளூயிட் கிடைக்கும், பிளட் ஃப்ளோ கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். அப்படி கிடைக்கிறதுல எந்த இடத்துல லேக் இருக்குது அந்த கண் நோய், இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு டயபெட்டிக் ரெட்டினோபதி எடுத்துக்கோங்களேன். அப்போ அந்த பேஷண்ட்டுக்கு எந்த ஆர்கன்ஸில் ப்ராப்ளம் வருது, அந்த ஆர்கன்ஸை கரெக்ஷன் பண்ணும்போது நாங்கள் அதுக்குரிய தீர்வு கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது ரிலேட்டடான கண் நோய்களுக்கான விடைகள் ஈஸியாக இருக்கும். கண்களை பொறுத்த அளவில் எப்படின்னா, 4 விதமான இது வந்து அதுக்கு தேவை இருக்குது. ஃப்ளூய்டு அதுக்கு சரியான லெவலில் கிடைச்சிருக்கணும், ஆர்கன்ஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய எனர்ஜி கரெக்டாக கிடைச்சிருக்கணும், சிக்னல் ஃப்ரம் த பிரெயின், ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டாக கிடைக்கல, லைஃப் ஸ்டைல் நல்லாயிருக்கணும், ஃபுட் ஸ்டைல் நல்லாயிருக்கணும், இதெல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் அந்த பார்வைத்திறன் வந்து நல்லாயிருக்கும். குழந்தைகள் வந்து ஒரு 15 நாள் அட்வான்ஸாக பிறந்துச்சுனாலோ, ஸோ அந்த மாதிரி அட்வான்ஸாக பிறக்கும்போது அதோட ஆர்கன்ஸ் வந்து ஃபுல் டெவலப் ஆகியிருக்காது. ஸோ அப்படி இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து சின்ன வயசுலேயே என்ன செய்யும், கண் குறைபாடுகள் வரும். அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, அக்குபஞ்சர் முறைப்படி நீடில் போடுறதன் மூலமாக நம்ம என்ன செய்ய முடியும், சரி செய்து கொடுத்த முடியும். என்னுடைய அடுத்த கேள்வி என்னென்னா, கண்ணுக்குன்னு எப்படி ஸ்பெசிஃபிக்காக நம்மளால் அக்குபஞ்சர் கொடுக்க முடியுது? எஸ், அதாவது இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், எனக்கு தெரிஞ்சு ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் ஒரு 14,000 டாக்டர்ஸ் அக்குபஞ்சர்ஸ் மேலே இருக்காங்க. ஆனால் யாரும் ஸ்பெசிஃபிகேஷன் ஒரு விஷயத்தை எடுக்கலை. ஸ்பெசிஃபிகேஷன் எடுத்ததுக்கு ரீசன் என்ன பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், பேசிக்காக கண்ணை பற்றின நாலேஜ் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த 12 இயர்ஸில் ஐ காட் அ குட் நாலேஜ்ன்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது, நீ கண் நோய்களுக்கான தீர்வுகள் பார்த்தீங்கன்னா, எந்த மருத்துவத்துலேயும் கண் நோய்களுக்கான தீர்வு கிடையாது. ஸோ அப்படி ஆராய்ந்து பார்க்கும்போது கண் நோய்களுக்கான தீர்வு வந்து அக்குபஞ்சரில் எங்களால் மட்டும் கொடுக்க முடியும்னு நாங்கள் டிசைட் பண்ணோம். நிறைய அக்குபஞ்சர் வந்து இருக்காங்க, ஆனா கண்ணுக்கு ஸ்பெசிபிக்கா இல்ல. நாங்க கண்ணை தவிர வேற எதுவும் பண்ணக்கூடாது. அதுல இருக்கிற விஷயம் இன்னைக்கு எல்லாம் அதுக்கு இல்ல. இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டுல, ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் சொல்ல போனா, தமிழ்நாட்டிலேயே நானும் டாக்டர் ஆனந்த் மட்டும்தான் கண்ணுக்கான அக்குபஞ்சர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுக்காகத்தான் வி ஸ்பெசிஃபைடு கண் அக்குபஞ்சர். என்னுடைய அடுத்த கேள்வி, இப்போ குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப சின்ன வயசுலயே பாத்தீங்கன்னா வந்து கண்ணில் நிறைய ப்ராப்ளம்ஸ் ஏற்படுது, அது ஏன், எதனால வருது, அண்ட் அக்குபஞ்சர் மூலமா அதை எப்படி நம்ம வந்து சரி பண்ணலாம், ஈஸியாக பண்ணலாம்? குழந்தைகள்னு வரும்போது வந்து ரொம்ப ஈஸியாக வந்து அவங்களுக்கு அக்குபஞ்சர் வந்து நல்லாவே வேலை செய்யும். குழந்தைகளுக்கு ஏன் சீக்கிரமாகவே வருது அப்படின்னா, அந்த குழந்தைகள் பிறக்கிற அந்த அந்த டேட் வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக இருந்தது அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அந்த இஷ்யூஸ், அதாவது ப்ரீமெச்சூர் பேபி ஆஸ் வெல் அஸ் உறவு முறையில் கல்யாணம் பண்ணுறதுனால நிறைய இஷ்யூஸ் வரும், கன்சாங்கினஸ் மேரேஜ், ஓகே. ஸோ அந்த மாதிரி வரும். ஸோ அப்படி வர்ற பிள்ளைங்க மேக்ஸிமம் சின்ன வயசுலேயே அவங்களுக்கு வந்து அந்த கண்ணில் குறைபாடு வரும். பட் பேரண்ட்ஸ் வந்து அதை கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் லேட் ஆச்சு அப்படின்னா கூட அது வந்து ரொம்ப விக்ரெஸாக வரும். மோஸ்ட்லி ஸ்கூலில் டீச்சர்ஸ் சொல்லி தான் பேரண்ட்ஸ்க்கு தெரியும். ஸோ அப்படி வருவாங்க, அப்படி வர்ற குழந்தைகளுக்கு நாங்கள் நீடில் மூலமாக நல்ல
தீர்வு வந்து ரொம்ப அருமையாக ரொம்ப சீக்கிரமாக கிடைக்கும். ஓகே, ஸோ அதுக்கு ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் இருக்குது? எஸ் இருக்குது. கண் நோய்களுக்கு அக்குபஞ்சர் மூலமாக நம்ம வந்து சரி பண்ணுறதுக்கு ஏதாச்சும் வயது, அதாவது ஏஜ் லிமிட்ஸ், ஏஜ் ரேஞ்ச் ஏதாச்சும் இருக்குதா? இந்த வயசில் தான் பண்ணணும், அந்த வயசில் தான் பண்ணணும்ட்டு ஏதாச்சும் இருக்குதா? பிறந்த குழந்தைங்க கூட பண்ணலாமா? ஓகே, பிறந்த குழந்தைங்கிறது என்ன எக்ஸ்ட்ரீம் ஏஜ் வேணாலும் பண்ணலாம், அதுக்கு வந்து ஒரு வயது வரப்பு கிடையாது. ஆனால் எங்கள் ஆராய்ச்சியில் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு சொன்னால், குழந்தைங்களுக்கு பண்ணும்போது அதோடைய ரிசல்ட் வந்து ரொம்ப சீக்கிரமாக இருக்குது. பெரியவங்களுக்கு பண்ணும்போது ஏன்னா அவங்களுக்கு அதாவது டிஸ்ஆர்டர்ஸ் இருக்கிறதால அவங்களால என்ன பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் க்யூர் வந்து கொஞ்சம் லேட் ஆகும். க்யூர் கண்டிப்பாக இருக்குது, குழந்தைங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக. ஓகே, இதோட சிகிச்சை முறைகள் உங்களால் சொல்ல முடியுமா? என்னென்ன ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ்? சிகிச்சை முறைகள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், தொடர் சிகிச்சை முறை தான் வந்து இதுக்கு ஒரு நல்ல தீர்வு கொடுத்துருக்கு. எங்கள் ஆராய்ச்சி மூலயமா நாங்கள் இந்தியன் ஆப்டோ அக்குபஞ்சர் ரிசர்ச் சென்டர் ஆராய்ச்சி பண்ண வரைக்கும் தொடர் சிகிச்சை வந்து மினிமம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 15 நாட்கள். அதுலேருந்து நீங்கள் வந்து 20 நாட்களோ 25, 35, 45 அந்த அவங்களுடைய அந்த கண் வியாதிகளுக்கான எவ்வளோ தூரம் அவங்களுக்கு பாதிப்பு இருக்கோ அந்த பாதிப்புக்கு ஏற்ற மாதிரி நாட்கள் வேறுபடும். ஆனால் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தீர்வு இருக்குது. நாட்பட்ட வியாதிகளுக்கு 100 டேஸ் வரைக்கும் கூட ஆகும். ஓகே, ஸோ அது அதில் ஏஜ் ஃபேக்டர் ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். கிளினிக்கு டெய்லி அவங்க வரணும், அவங்களோட ப்ரெசன்ஸ் இருக்கணும், வந்து அவங்க நீடில் பண்ணிக்கணும். ஓகே, ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு சரியானக்கு அப்புறம் இந்த நோய் மறுபடியும் ரிவர்ஸ் வருமா? திரும்ப அந்த நோய் ஏற்படுமா? அதாவது வராது, 100% வராதுன்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னால் ரிஃப்ராக்டிவ் எரர்ஸ், அதாவது மயோபிக், ஐப்போ ஆஸ்டிக்மேட்டிசம், ஹைப்ரோபிக் அந்த மாதிரி இருக்கிறது வந்து ரிவர்ஸ் வரும். ஏன்னா அப்படின்னா நாங்கள் முடிச்சு கொடுத்துருவோம், அந்த குழந்தைங்க என்ன பண்ணணும் அப்படின்னா குழந்தைங்களோ பெரியவங்களோ தொடர் எக்ஸசைஸை பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ரிவர்ஸ் வராது. ஆனால் டிஸ்ஆர்டருக்கு நாங்கள் க்யூர் கொடுக்குறோன்னா 100% ரிவர்ஸ் வராது. அது எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டயபெட்டிக் ரெட்டினோபதி, ரெட்டினைடிஸ் பிக்மெண்டோசா இந்த மாதிரி பரம்பரை வியாதிகளுக்கு கூட ரிவர்ஸ் வராது. யூஐடிஸ் அந்த மாதிரி வராது. ஓகே, பட் என்னென்னா சில எக்ஸசைஸ் சொல்லிக் கொடுப்போம், அந்த எக்ஸசைஸ் அவங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அவங்க ஜாயின்ட்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் பண்ணணும், நெக் ரொட்டேஷன், ஷோல்டர் ரொட்டேஷன், ஹிப் ரொட்டேஷன், ஓகே, ஸோ ஹேண்ட் ரொட்டேஷன், அதெல்லாம் வந்து அந்த ரொட்டேஷனுங்கிறது வந்து 10 times பர் டே அக்கார்டிங் டு த ஏஜ், அக்கார்டிங் டு த பேஷண்ட், அவங்க என்ன செய்யணும் அதெல்லாம் கரெக்டாக அந்த எக்ஸசைஸ் பண்ணணும், டெய்லி வாக்கிங் போகணும், நிறைய ஆக்சிஜன் கிடைக்கிற மாதிரி அவங்க நடந்துக்கணும். ரொம்ப கூலான ஒரு இடத்துலலாம் அவங்க ரெகுலராக இருக்கக்கூடாது. ஆஃபீஸ்லேயும் நம்ம ஏசியில் இருக்கிறோம், ஏன்னா கார்லேயும் ஏசியில் இருக்கிறோம், வீட்லேயும் ஏசியில் இருக்கிறோம், அப்படி லைஃப் ஸ்டைலில் வந்து அப்படி வச்சுக்கிடவே கூடாது. ஆமாம், டோர் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கணும், அவங்க ஏசியிலேருந்து கொஞ்சம் அவையாக இருக்கணும், நிறைய ஆக்சிஜன் கிடைக்கணும், அந்த மாதிரி பண்ணி நிறைய தண்ணி எடுத்துக்கணும். பேஷண்ட்டுன்னு ஆகிட்டாங்கனாலே அவங்க வந்து கண்டிப்பாக அந்த மாதிரி இந்த கண்டிஷன் சப்ளைல இருக்கணும். அப்படி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரிவர்ஸ் ஆகவே ஆகாது. பரம்பரை கண் நோய்களை பற்றி சொல்ல முடியுமா? பரம்பரை கண் நோய்களை பற்றி இன்னைக்கு ஆக்சுவலாக என்னுடைய ஆராய்ச்சியில் பரம்பரை கண் நோய்களுக்கு இது பண்ண முடியல, ட்ரீட்மெண்ட் இல்லைன்றதுக்காகத்தான் நாங்கள் ஐயாச்சு. ஸோ பரம்பரை வியாதிகள் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மாலைக்கண் நோயின்னு சொல்லுவாங்க. மாலைக்கண் நோயின்றது வந்து மாலையில் கண் தெரியாது அப்படின்றது கிடையாது. ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து லைட் வெளிச்சம் கம்மியாக இருந்தாவே பார்வை திறன் கம்மியாகிடும். போக போக ஒரு ஸ்டேஜுக்கு அவங்க வந்து சுத்தமாக பிளைண்ட் ஆகிடுறாங்க. அந்த வியாதிகளுக்கு நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவம் வந்து ஆங்கிலத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரெட்டினைடிஸ் பிக்மெண்டோசான்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு வரைக்கும் அது ஆராய்ச்சியாளர்கள் தான் இருக்குது, நாட் ஒன்லி இன் இந்தியா, ஆல் ஓவர் த வேர்ல்டுலேயே இன்றைக்கு இருக்கிற ஆராய்ச்சியாளராக தான் இருக்குது. அந்த வியாதியிலுமே இந்தியன் ஆப்டோ அக்குபஞ்சர் சென்டரில் நாங்கள் வந்து நிறைய பேஷண்ட்ஸ்க்கு க்யூர் கொடுத்துருக்கோம். ஆல் நாட் ஒன்லி இன் தமிழ்நாடு, ஆல் ஓவர் த இந்தியா நாங்கள் நிறைய பேஷண்ட்ஸ் வந்து ஆர்வி பேஷண்ட்ஸ் வந்திருக்காங்க, நாங்கள் தீர்வு கொடுத்துருக்கோம். கேட்ட கேள்விக்கு பரம்பரை வியாதிகளுக்கு தீர்வு இருக்கா? கண்டிப்பாக இருக்குது, 100% இருக்குது. உணவு பழக்க வழக்கங்கள், அதாவது ஃபுட் டயட்டில் என்னென்ன கட்டுப்பாடுகள் சொல்கிறீங்க? உணவு பழக்க வழக்கம் கண்டிப்பாக அவங்க வந்து நல்ல தண்ணி எடுத்துக்கணும். நல்ல உடம்பு, நல்லா ஒரு ஜீவனுள்ள ஒரு உடம்பாக இருக்கணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் 3 லிட்டர் தண்ணி அவங்க எடுத்துக்கணும். அடுத்தது நல்ல நீராக நீர் சத்துள்ள காய்கறிகள் அப்படி சாப்பிடலாம். கம்பல்சரியாக நாங்கள் சொல்கிறது வந்து சிக்கன் சாப்பிடாதீங்கன்னே சொல்லுவோம், சிக்கன் அவாய்ட் பண்ணி சொல்லி சொல்லுவோம், மட்டன் அவாய்ட் பண்ணுங்கள், மட்டன் கூட கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம், சிக்கன் கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணுன்னு சொல்லுவோம். நிறைய ஃப்ரூட்ஸ் எடுத்துடுங்க. மற்றபடி வேறு இதில் சர்க்கரை நோயாளிகள் அது சம்மந்தப்பட்ட டயட்டை அவங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். மற்றவங்க சர்க்கரை நோய் இல்லாதவங்க எல்லாமே சாப்பிட்லாம். என்ன அதில் கேஷுவலாக அந்த ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், வாட்டர் அதுதான் மெயினான ஒரு விஷயம். சென்னையில் உங்கள் கிளினிக் ஹாஸ்பிட்டல் எங்கெங்கே சார் இருக்குது? சென்னையில் அயனாவரத்தில் இருக்குது, இந்தியன் ஆப்தோ அக்குபஞ்சர் ரிசர்ச் சென்டர், நம்பர் 10 செகண்ட் கிராஸ் ஸ்ட்ரீட், பிபி காலனி,
ஆப்போசிட்டு தாராப்பூர் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல். ஸோ இவங்களை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா கீழே ஒரு நம்பர் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ ப்ளீஸ் டூ காண்டாக்ட் தட் நம்பர். எதர் வாட்ஸ்அப் பண்ணலாம், இல்லாட்டி டேரெக்டாக கால் பண்ணி யூ கேன் அப்ரோச் தட்.